ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் பேக். நான் உங்கள் பார்த்தசாரதி. இன்றைக்கி நம்ம பேச போகிறது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக்கி மவுஸ். மிக்கி மவுஸ் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அது வந்து ரொம்பவே ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு கார்ட்டூன் சொல்லலாம். வால்ட் டிஸ்னியால் உருவாக்கப்பட்ட மிக்கி மவுஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக்கி மவுஸோடைய ஹிஸ்ட்ரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, மிக்கி மவுஸை பற்றின ஹிஸ்ட்ரி கிடையாது, வால்ட் டிஸ்னியோடைய ஹிஸ்ட்ரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வால்ட் டிஸ்னி அவருடைய அந்த அனிமேஷன் ஸ்டூடியோ எப்படி உருவாச்சு, அதுக்கடுத்து எப்படி வந்து மிக்கி மவுஸ் வந்து உருவாக்குனாரு, அந்த கதை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஷார்ட்டாகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், 1901 வந்து அமெரிக்கா சிக்காகோ நகரில் வந்து பிறந்திருக்காரு வால்ட் டிஸ்னி. டிசம்பர் 5ஆம் தேதி பிறந்திருக்காரு. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு விருப்பம் என்னென்னா, டிராயிங், பெயிண்டிங் தான் அவருக்கு ரொம்பவே விருப்பமாக இருந்துட்டு வந்துச்சு. அதை வந்து நிறைய டிராயிங் பண்ணுவார், அவராகவே இமேஜின் பண்ணி வரைவார், நிறைய பெயிண்டிங்கும் அடிச்சிட்டு இருப்பார். முதல் உலகப் போர் காலகட்டத்தில் அவருக்கு வந்து உலகப் போரில் வந்து பங்கேற்றுட்டு ஜெர்மனிக்கு எதிராக பங்கேற்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு ஆசை. ஆனால் அவருடைய வயதை காரணம் காட்டி அவரை வந்து போரில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவருடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் 1901 இருந்த அவருடைய பிறந்த வருடத்தை வந்து 1900 மாற்றிட்டாராம். மாற்றிட்டு ரெட் கிராஸ் டிரைவராக வந்து முதல் உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கிறப்ப வேலை பார்த்துருக்காரு. அது முதல் உலகப் போர் முடிஞ்சிட்டு அவர் வீடு திரும்பின உடனே அவரோட டிராயிங் பெயிண்டிங்கை வந்து அவர் வந்து தொடர்ந்துருக்காரு. அதுக்கடுத்து வந்து 1920 வரை மேகசீன்ஸ் அப்புறம் சில மூவிஸில் வந்து டிராயிங் அந்த மாதிரி அனிமேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அது அனிமேஷன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு 1920 வரை. அதுக்கடுத்து வந்து ஒரு ஸ்டூடியோ கூட அவருக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்குது. அந்த ஸ்டூடியோ பேர் என்னன்னு தெரில. அது அவர் வந்து அப்போ வந்து வால்ட் டிஸ்னி வந்து என்ன அனிமேஷன் சீரீஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படின்ற ஒரு அனிமேஷன் சீரீஸ் வந்து எடுக்கிறாங்க. அது எடுத்துட்டு ஒரு சீக்கிரத்திலே வந்து அந்த ஸ்டூடியோ வந்து மூடப்பட்டுருது. அதை வந்து ரிலீஸ் பண்ணாமலே வச்சுருக்காரு. கொஞ்ச நாள் கழித்து வந்து அவரோட தம்பி ராய் வந்து, அவர் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர், அவர் வந்து ஹாலிவுட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. அவருடைய பிரதர் வந்து ராய், அவர் வந்து ஹாலிவுட்டில் இருக்காரு, அவர் வந்து கூப்பிட்ருக்காரு. நம்ம வால்ட் டிஸ்னியும் சரி போகலான்னு சொல்லி போயிருக்காங்க. அங்கே போய் ரெண்டு பேரும் தொடங்கப்பட்டது தான் டிஸ்னி பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டூடியோ. அதை வந்து தொடங்கப்பட்டு அதில் வந்து அலைசின் ஒண்டர்லேண்டை வந்து முத முதல்ல வந்து வெளியிடுறாரு. அதுக்கடுத்து சில அனிமேஷன் ஸ்டூடியோஸை வந்து வெளியிடுறாரு. அதுக்கடுத்து அவராகவே தனியாகவே வந்து வால்ட் டிஸ்னி அப்படின்ற ஒரு ஸ்டூடியோவை அவருக்குன்னு தனியாக ஒரு ஸ்டூடியோ வந்து உருவாக்கிக்கிறாரு. அதில் வந்து அவர் நிறைய கார்ட்டூன்ஸை வந்து வெளியிடுறாரு. அதில் மிக்கி மவுஸ் அப்படின்ற கார்ட்டூன் வந்து ஃபஸ்ட்டு வெளியிட்டப்ப அவ்வளோவா புகழ் பெறலைன்னு சொல்லலாம். என்னடா அது, மிக்கி மவுஸே புகழ் பெறலையா, இவ்வளோ ஃபேமஸாக இருக்கே, அப்புறம் எப்படி கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிக்கி மவுஸ் வந்தது எப்படி பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் இல்லாமல் தான் வந்திருக்கு மிக்கி மவுஸ். அதுக்கடுத்து வந்து அது வந்து புகழ் பெறாமல் இருந்தனால வாய்ஸ் கொடுத்து பார்த்துருக்காங்க. அந்த மிக்கி மவுஸுக்கு வந்து சவுண்டோட அந்த கார்ட்டூனை வந்து வெளியிட்டோடனே சில நாள்லேயே வந்து அது பிரபலம் ஆயிடுச்சு. சொல்லவே தேவையில்ல, மிக்கி மவுஸ் வந்து அவ்வளோ பிரபலம் ஆயிடுச்சு. இன்ன வரையும் வந்து ஒரு செமையான ஒரு கார்ட்டூன். நம்ம கார்ட்டூன் மட்டும் பார்க்குறது இல்லை, கீ செயின், ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம், கீ செயின், பவுச்சு, அப்புறம் என்ன செல்ஃபோனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பவுச்சு, எல்லாமே மிக்கி மவுஸில் தான் வாங்குவோம். ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அந்த கார்ட்டூன், அந்த அனிமேட்டட் கேரக்டர் வந்து க்யூட்டாக இருக்கும். அதுக்கடுத்து நிறைய கேரக்டர் வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து இந்த ஸ்டூடியோ மேலே கவனம் செலுத்திட்டு அதுக்கடுத்து இவருக்கு இன்னொரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்னி லேண்டு உருவாக்குறது தான். டிஸ்னி லேண்டையும் வந்து அவர் வந்து கட்டி முடிச்சிடுறாரு. ஆனால் இன்னொரு ஆசை அவருக்கு இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்னி வேர்ல்டு கட்டணும்னு. டிஸ்னி லேண்டு உலகத்திலே பெரிய தீம் பார்க் நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்னி வேர்ல்டுக்கு நிறைய பிளான் போட்டு, நான் ஒரு எக்கச்சக்கமாக 109 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு இடத்த வாங்கி அங்கே கோல்ஃபுக்கு ஒரு கிரவுண்டு அந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கிறப்போ 1954 வந்து டிஸ்னி லேண்டை வந்து திறந்தாங்க. டிஸ்னி வேர்ல்டை வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 1964 வந்து வால்ட் டிஸ்னி வந்து இறந்து போயிடுறாரு.
அவர் வந்து பாதியிலே வந்து அந்த டிஸ்னி வேர்ல்டை வந்து கட்டிட்டு அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கடுத்து வந்து அவருடைய பிரதர் ராய் வந்து அந்த டிஸ்னி வேர்ல்டை வந்து முழுசாக கட்டி முடிச்சிடுறாரு. இன்னமும் வந்து அந்த டிஸ்னி வேர்ல்டு இருக்கு, அதில் நிறையா வந்து பல விளையாட்டு நிறைய இருக்குது. அதுக்கு வந்து எக்கச்சக்க பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து அங்கே டிஸ்னி வேர்ல்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 70,000 பேருக்கு மேலே வருவாங்க சொல்லலாம். சாதாரணமாக 20,000 பேருக்கே மேலே அந்த தீம் பார்க்குக்கு வருவாங்களாம். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த டிஸ்னி வேர்ல்ட். நானும் போனதே இல்லை, அங்கே எல்லாருக்குமே போகணுன்னு ஒரு ஆசை தான், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து வந்து இந்த டிஸ்னி வால்ட் டிஸ்னி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து அதுக்கடுத்து வந்து எல்லாருமே வந்து பாதுகாத்துட்டு வராங்க. நிறைய புது புது கேரக்டர்ஸ் வந்து உருவாக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வால்ட் டிஸ்னியோடைய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்டில் வந்து டாப்பிக்கை வந்து சொன்னீங்கன்னா நான் வந்து நிச்சயமாக வந்து அதை பற்றி சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதை பற்றி வந்து நான் வீடியோவில் மேக் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது ஒரு எங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் பார்த்தசாரதி.